ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சிவரஞ்சினி ஃப்ரம் எல்லாஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கின் லைட் கிரீமோட சைட் எஃபெக்ட்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ஸ்கின் லைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணி அதனால ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க வந்து ஸ்கின் லைட் கிரீம் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து நீங்க எப்படி வந்து உங்க ஸ்கின் வந்து ரெக்வயர் பண்ணிக்கிட்டீங்க, என்ன ஹோம் ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க, ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஹோம் ரெமடிஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து எகைன் வந்து நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, சீக்கிரமாக வந்து ஸ்கின் லைட் கிரீம்னால நம்ம ஸ்கின் டேமேஜஸ் வந்து ஆச்சு இல்லைங்களா, அதை வந்து எப்படி வந்து ரெக்வர் பண்ணி நம்ம பழைய ஸ்கின்னை வந்து கூடிய சீக்கிரத்தில் எப்படி வந்து கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு ஹோம் ரெமடி வந்து ரெடி பண்ணி தான் வந்து அதை இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கின் லைட் கிரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பயங்கரமாக வந்து ஒயிட் ஆகும், அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். பட் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தோல் எல்லாம் வந்து நம்ம தோல் அதாவது நம்ம ஸ்கின் மேல இருக்க ஒரு லேயர் எல்லாத்தையும் வந்து உரிச்சிரும், தோல் உரியற மாதிரி வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து நோஸ் கிட்ட இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு புண்ணாகிற மாதிரி தன்மைகள் ஆகும். அப்புறம் பிம்பிள்ஸ் வரது வந்து சீக்கிரமா வந்து ரெட்டிஸ்ட் பிம்பிளா வந்து மாறிட்டு ஒரு பிளாக் மார்க்கா வந்து மாறிடும். ஸ்கின் லைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட் ஆகி நம்ம ஸ்கின்ல வந்துட்டு பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து நீங்க ஸ்கின் லைட் கிரீமோட எஃபெக்ட் ஆகிட்டு வந்து நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னால வந்துட்டு அந்த ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு மினிமம் வந்து 1 இயர் ஆகுது ஆகும். கண்டிப்பா வந்து அந்த கிரீமோட எஃபெக்ட் வந்து நம்ம ஸ்கின்குள்ள அப்படியே தான் வந்து இருக்கும். ஸ்கின் லைட் கிரீம் யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் எப்படி இருந்தது, அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தது, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட் ஆகிட்டு நான் என்னோட ஸ்கின்னை பழைய ரெக்கவர் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மந்த் மேலேயே ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்கின் லைட் கிரீம் வந்து ரெக்கவர் ஆகி என்னோட ஸ்கின் வந்து நார்மலாக எப்படி மாறிச்சு அப்படிங்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த கிரீம் வந்து கலர் கொடுக்கும், அதே நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கிரீம்னால எஃபெக்ட் ஆகி நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வருதோ அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த கிரீமோட ரிவ்யூஸ் போட்ட வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து 2 மந்த்ஸா தான் வந்து யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நான் தெரியாதனமா வந்து யூஸ் பண்ணிட்டேன், இப்ப என்னோட ஸ்கின்ல வந்து நிறைய பிளாக் மார்க்ஸ் வந்துருச்சு, ரெட் கலர்ல பிம்பிள்ஸ் வந்துருச்சு, இதெல்லாம் போக்குறதுக்கு வந்து நீங்க ஹோம் ரெமடிஸ் வந்து பிளீஸ் எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு வந்து மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஸ்கின் லைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணி இப்ப வந்து தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்ப மேரேஜ்க்கு வந்து 2 மந்த்ஸ் தான் இருக்கு, 1 மந்த் தான் இருக்கு, இப்ப வந்து சீக்கிரமா வந்து குயிக்கா எனக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கணும் என்னோட ஸ்கின்னை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமடி சொல்லுங்க அப்படின்னால வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா ஸ்கின் லைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணி அந்த சைட் எஃபெக்ட்ல வந்து ஆன ஒயிட்னஸ் வந்து போய் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 டோன் வந்து பிளாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம ஆல்ரெடி இருந்த டோனை விட ஒரு 2 டோன் எக்ஸ்ட்ரா வந்து பிளாக் ஆயிடுவோம் நம்ம நார்மல் ஸ்கின்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பிளாக் ஆகிடுவோம், நம்மளால வெயில போகவே முடியாது. ஒரு மெயினான விஷயம் என்னன்னா வந்துட்டு ஸ்கின் லைட் கிரீம் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நைட் டைம்ல வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணாலும் இன்ஸ்டன்டா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு அது அந்த அளவுக்கு வந்து சைட் எஃபெக்ட் அதுல இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டனால வந்து எகைன் எடுத்தது தான், ஒரு ஹோம் ரெமடி வந்து ரெடி பண்ணி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து பழைய ஸ்கின்னை வந்து ரெக்வயர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமடிஸ். இந்த ஹோம் ரெமடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கின் லைட் கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டினியூஸா வந்து ஒரு 15-30 டேஸ் குள்ளேயே வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் லைட் கிரீம்னால வந்து நீங்க கலர் வந்து வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், பட் அதுக்குள்ள இருக்க சைட் எஃபெக்டை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இந்த ஹோம் ரெமடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஸ்கின் லைட் கிரீம் யூஸ் பண்ணிங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ண ஹோம் ரெமடி தான். ஸோ இந்த ஹோம் ரெமடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோம் ரெமடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல சுத்தமான மரச்சிக்கு தேங்காய் எண்ணெயும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 சொட்டு வந்து நல்லெண்ணெயும் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னாவே வந்து போதும், உங்களுக்கு 1 வீக் வரைக்குமே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஒரு 2-3 டாப்ஸ் வந்து விட்டுக்கோங்க. நான் வந்து இதயம் நல்லெண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு வந்துட்டு சுத்தமான மரச்சிக்கு எண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இந்த ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு நம்ம சூடு பண்ணிக்கணும். அதாவது டபுள்
பாயிலிங் வந்து தண்ணிக்குள்ள வந்துட்டு இதை ஒரு கிண்ணத்தில் சின்னதாக வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்து வைக்கிறதா வந்து டபுள் பாயிலிங். சும்மா வந்து தண்ணி கொதிச்சா மட்டும் போதும், ரொம்ப ஹீட்டாகி நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகணும்னு இல்லை, லைட்டான சூடாச்சு அப்படின்னாவே வந்து போதும். இதில் வந்து இதுக்கப்புறம் டபுள் பாயிலிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு குங்குமப்பூ தான் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். குங்குமப்பூ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஸ்கின் லைட் க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஃபேர் ஆகிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் வந்து குங்குமப்பூ. உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா பீட்ரூட்டோட சாறு கூட ஒரு ரெண்டு சொட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுத்தமான ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கிற ஆலோவேரா ஜெல், எது பியூரான ஆலோவேரா ஜெல்லோ அதை எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்து அந்த ஆயில்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைசேஷன் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்குள்ளே வந்து பயங்கரமான ஹீட் வந்து ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஸ்கின் லைட் க்ரீம் வந்து. ஸோ அந்த ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து இந்த ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் கோகனட் ஆயில் மிக்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுருங்க. மார்னிங் வந்து எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லைட் எல்லோ கலராக வந்து மாறி இருக்கும். அதாவது அந்த குங்குமப்பூவில் இருக்க எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த கோகனட் ஆயிலில் இறங்கி இந்த கலரில் வந்து மாறி இருக்கும், லைட் எல்லோ கலரில். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா வந்துட்டு 2 சொட்டு வந்து பீட்ரூட் சார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து பச்சை பயிர் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சால் தான் வந்து அந்த பச்சை பயிரோட எசன்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். ஊற வச்சதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியை ஆட் பண்ணி வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் மில்கில் கூட ஊற வச்சு அந்த மில்க் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்க நம்ம ஜெல்லை தான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இந்த கோகனட் ஆயில் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிர் பேக் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க கெமிக்கல்ஸை வந்து ஃபுல்லாக எடுத்து கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து குறைஞ்சது 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். நீங்கள் ஸ்கின் லைட் க்ரீம் மூலமாக வந்து ஆகியிருக்க அந்த ஒயிட்னஸை வந்து தக்க வச்சுக்கும் இந்த பச்சை பயிர் வந்து. ஸோ அதனால தான் இந்த பேக்கை வந்து நம்ம எந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கோகனட் ஆயில் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணது, இது வந்து நீங்கள் நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு சீரம் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து டார்க் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் பிம்பிள்ஸ் வந்துருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகல, 1 or 2 pimples தான் வந்து வந்திருக்கு. நான் வந்து இப்போ தான் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிம்பிள் இருக்க இடத்துல மட்டும் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ஆயிலை வந்து நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. மார்னிங் எழுந்திரிச்சு வந்து நீங்கள் நார்மலாக வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம சேனலில் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டுட்டோரியல், ஷாப்பிங் ஹால், குக்கிங் வீடியோஸ்னு பல ஹால் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலை ஓகேங்களா. அண்ட் தென் வந்து 2 டேஸ் ஒன்ஸில் வந்து இந்த பச்சை பயிர் பேக் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை எடுத்து இந்த ஸ்கின் உங்கள் ஸ்கின்ல ஃபேஸில் வந்து எந்த இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இப்படி வச்சு வச்சு வந்து எடுங்க. நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக வந்து இப்படி செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பேக் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி குறை குறைன்னு இருந்தால் தான் வந்து இதோட எசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்குள்ளே வந்து இறங்கும். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து விட்டுட்டு, அதாவது ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம், லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும்போதே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். இந்த 2 பேக்கையும் வந்து நீங்கள் ரெகுலராக போட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஒரு 1 மந்த்க்குள்ளேயே வந்து உங்கள் பழைய ஸ்கின் வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். அந்த ஸ்கின் லைட் க்ரீம் மூலிமா வந்துருக்க அந்த ஒயிட்னஸையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு ஸ்கின் லைட் க்ரீம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு லோட்டஸோட நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணால் வந்துட்டு நம்ம கலரை வந்து தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து நம்ம ஸ்கின் வந்து கலர் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நைட் டைமில் வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து குயிக்காக கொஞ்சம் ரிசல்ட் வந்து கிடைக்கும். லோட்டஸ் நைட் க்ரீம் வந்து ஃபுல்லி ஹெர்பல் ப்ராடக்ட் தான், நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். லோட்டஸ் நைட் க்ரீமோட நார்மல் க்ரீமாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் நைட் க்ரீமாக இருந்தாலும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பட் ஸ்கின் லைட் க்ரீம் லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டுங்கிறனால வந்து நேச்சுரலான ஒரு ரிசல்ட் நீங்கள் பை பர்த் கலரில் வந்து எப்படி இருந்தீங்களோ அந்த கலர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒயிட்னஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒயிட்னஸ் எதிர்பார்த்து ஸ்கின் லைட் மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி வந்து உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. இதை வந்து தெரியாதனமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னையும் நம்ம டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. சப்போஸ் வந்து யாராவது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, பட் அது தெரியாமல் அவங்களாம் வந்து ஓனாக வந்து மெடிக்கல்ஸில் ஃபார்மசியில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண சொல்லிடுங்க ஓகேங்களா. சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நான் சொல்ல வேண்டியதில்லை, கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து சொல்லுவாங்க. நிறைய பேரும் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. நம்ம சேனலில் வந்துட்டு ஹோம் ரெமடிஸஸ் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்காக 2-3 ரெமடி
ரெமடிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோம் ரெமடிஸ் மூலமாகவும் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.